வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அட்வைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டியூஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,796 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 25,452, ஹை பார்த்தீங்கன்னா 25,639, லோ பார்த்தீங்கன்னா 25,230, கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 25,250 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகி, எவ்வளவு 25,250, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 546 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் இன்றைய மார்க்கெட்டுக்கு என்ன சப்போர்ட் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 25,670 வந்து நான் வந்து சப்போர்ட் 1 கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருந்தது 25,513 கொடுத்துருந்தேன். ஸோ எதுக்காக இன்றைக்கி சப்போர்ட்டை சொல்கிறேன்னா, நம்ம ஏடியராக ப்ரெடிக்ட் பண்ணாமல் தான், ஏன்னா ஜியோகிராஃபிக்கலாக ஈரான் இஸ்ரேல் வந்து போர் நடந்துகிட்ருக்கு, அதுவும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டியும் வந்து நல்ல ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்ததுனால மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட்டும் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. என்னென்னா ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 25,452 ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கொஞ்சம் நேரம் ஒரு ரிவர்ஸ் எடுத்தது, அதாவது ஒரு 10:30 வரைக்கும் ஒரு 9:30 வரைக்கும் ஒரு ரிவர்ஸ் எடுத்து எவ்வளோ தூரம் இன்றைக்கி ஆகி போச்சுன்னா கிட்டத்தட்ட 25,639 லெவல் வரைக்கும் ஆகி போச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் ஒன்று இந்த இடம் கொடுத்தோம். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் கீழே இறங்கும் போது அப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கணும். அதாவது சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 இடைப்பட்ட தூரத்தில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக இன்கேஸ் 670 பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு மேலே பை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 670 போல் ஆல்மோஸ்ட் 25,639 அந்த ரேஞ்ச் போயிட்டு இறங்கும் போது நீங்கள் டீஃபால்ட்டாக இந்த சப்போர்ட் 1 வந்து உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் அங்கேருந்து ஒரு செல்லோ புட்டோ எடுத்திருந்தீங்கன்னா டீஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருந்த 530 லெவல்னா கூட ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட், பட் மார்க்கெட் இன்னைக்கு இறங்கினது நான் சொன்னதுலேருந்து இன்னும் 300 பாயிண்ட் கீழே தான் இறங்குச்சு. ஸோ அதனால் நீங்கள் இந்த லெவலை பயன்படுத்தி இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து இன்றைக்கி நிஃப்டியில் வரும். அதை விட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 450 நீங்கள் செல்லோ புட்டோ போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி 100 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் நெகட்டிவ் ஓப்பனிங் இருந்தாலே கொஞ்சம் வெயிட் பண்ண தான் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகணும். ஸோ இன்றைக்கி அது மாதிரி தான் நடந்தது. எக்ஸாக்டாக நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 30 பாயிண்ட் வரைக்கும் மேலே வந்துட்டு அங்கேருந்து, அதாவது எக்ஸாக்டாக சப்போர்ட் 1 ஒரு 30 பாயிண்ட் வரைக்கும் மேலே வந்துட்டு அங்கேருந்து இறங்கினா தான் டீஃபால்ட்டாக கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த சப்போர்ட் 2 பிரேக் பண்ணி அங்கேருந்தும் ஒரு 300 பாயிண்ட் இறங்குச்சு. ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் தான் எண்டப் ஆயிருப்பீங்க. ஸோ வாரோட எதிரொலிப்பு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 550 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. இது மேலும் கீழே இறங்கினா எவ்வளோ தூரம் கீழே இறங்கும்னு பார்க்கலாம் இனிஷியலாக ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும் பட்சத்தில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,200 வந்து நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் சப்போர்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் 25,200 பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,015 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினாலும் 25,230 லெவல் வரைக்கும் இறங்கிட்டு ரிவர்ஸ் எவ்வளோ தான் எடுத்தது, 270, 280 அந்த லெவல் வரைக்கும் எடுத்தாலும் இன் பிட்வீனில் தான் க்ளோஸ் ஆச்சு. அந்த 230 லெவலை பிரேக் ஆகாமல் முடியும் போதும் அந்த 230-250 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக 25,200 வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,015 லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 4/10/24. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,200 ஆக்ட் ஆகும்.
இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,015 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு. ரெசிஸ்டன்ட் நம்ம இப்போ பார்க்கும்போது இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 25,350 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் எடுத்தாலும் இந்த 350 லெவலை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகலை. ஸோ அதனால் இமீடியட் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது 25,350 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 25,450 லெவல் வரைக்கும் ஒரு அப்செட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 25,250 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ட் 1 அதுக்குலேருந்து 100 பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் 2 அதுலேருந்து ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,350 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,450 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 25,350 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,200 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 546 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 550 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்ததுனால அந்த ஒரு இம்பேக்ட்னால மார்க்கெட் இறங்கி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன் தான். ஸோ நான் இப்போதைக்கு 2 லெவலும் கொடுத்துருக்கேன், இந்த ரெசிஸ்டன்ட் 1 இந்த சப்போர்ட் 1 கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த 2 லெவலை மெயினாக பார்த்து இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரொடக்ஷனும் போட்டுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.